நம்ம இப்போ மயிலாப்பூரில் சுந்தரேஸ்வரர் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற இடத்துக்கிட்ட இருக்கோம். இது வந்து ஆர்ஆர் சபா அப்படின்னாலும் எல்லாருக்கும் தெரியும், இல்லை லேடி சிவசாமி ஸ்கூல் தெருவுன்னா தெரியும். இந்த தெருவில் இருக்கும் இந்த நான் நிற்கிற வீடு இந்த வாசல் தான் அந்த காலத்தில் சாஸ்திரி அண்ட் சாஸ்திரி அப்படின்னு ஒரு ஜுவல்லர்ஸ், அவங்க தான் மயிலாப்பூரில் முதல் முதல்ல ஜுவல்லரி ஷாப்பே வச்சாங்க. அப்போ வந்து இப்போ மாடு வீதியில் இருக்கிற மாதிரி அவ்வளவு ஜுவல்லரி ஷாப்ஸ் எல்லாமே கிடையாது. இப்போ இருக்கிற கடையில் பாதி பேர் வந்து அவங்கக்கிட்ட ட்ரெயின் ஆனவங்க இல்லை அந்த ஃபேமிலியில் ட்ரெயின் ஆனவங்க அப்படி இருக்க தான் இருக்காங்களே தவிர, அதில் ஒருத்தரே ஒருத்தர் மட்டும் இப்போ ரீசெண்டாக டிஎஸ்வி கோயிலேருந்து கூட ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தார், நான் அங்கே எங்கள் அப்பா ஒர்க் பண்ணார் அப்படின்னு. அவ்வளவு ஃபேமஸ் கடைங்க வந்து எல்லோரும் இங்கே தான் வந்து நகை வாங்க. அதான் ரெண்டு இந்த மயிலாப்பூரில் ரெண்டு சாஸ்திரி கடை ஃபேமஸ், ஒன்று துணிக்கு சம்பூர்ண சாஸ்திரியார் கடைன்னு நார்த்து மாடா ஸ்ட்ரீட்டில் நம்பிக்கா பிளாம்க்கு ஏற்ற மாதிரி அது இருந்தது. அதே மாதிரி இந்த சாஸ்திரி அண்ட் சாஸ்திரி அப்படிங்கிறது இந்த நகைக்கடை, அந்த நகை கடையில் எல் நம்பிக்கையாக வந்து கொடுப்பாங்க. அதை எப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குவாங்க, அப்போது முதல்ல வாங்கிட்டு வந்துடுவாங்க, வாங்கிட்டு வந்துட்டு மாதம் மாதமாக பணம் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை எல்லாம் இருந்தது. இந்த டச்சு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும், துளி கூட மிஸ் இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு பேர் வாங்கின கடை இன்றைக்கி ஆனால் அந்த கடை இல்லை. இந்த ஷாப் வந்து ஒவ்வொன்று அவங்க டிசைன்ஸ் அந்த காலத்துலேயே புதுசு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, அதனால் எல்லா லேடிஸும் இந்த கடைக்கு தான் மெயினாக தான், வேறு கடையும் இங்கே கிடையாது மயிலாப்பூரில். இல்லைடா டி நகர் போனோம், உங்கள்கிட்ட இதுக்கு போனோம், சௌகார்பேட் போனோம், அதனால் எல்லோரும் வந்து இங்கே தான் வந்து நகையெல்லாம் வாங்குவாங்க. அவ்வளோ ஃபேமஸான கடை. இந்த கடையில் ட்ரெயின் ஆனவங்களாம் இன்றைக்கி பெரிய ஆளாக இருக்காங்க. இந்த கடை என்ன ஆச்சு அப்புறம் திடீர்னு மூடிட்டாங்க, ஒரு 50 இயர்ஸ் பேக் இதை மூடிட்டாங்க.